பிடிஎஸ் நண்பிதிங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோன்னு என்னால் சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. ஏன்னா நிறையா பேருக்கு தெரியும், ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா என்ன தான் அமேசிங்கான சர்ப்ரைசிங்கான சூப்பரான தாறுமாறான நியூஸ் வந்து அடிக்கி அடிக்கி வந்தாலும் சரி, அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா கோவிட் 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 கோவிட்னு சொல்லிட்டு 7 பேருக்கு சொல்கிறாங்கல்ல, 6 பேருக்கு சொல்கிற மாதிரி அடுக்கி அடுக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவார்ட்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சர்ஜரி நடந்துச்சு, நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஸோ இது மாதிரி ஒரே பேட் வைப்பும் குட் வைப்பும் கலந்து மிக்சராக வந்து ஆர்மி ஒரு சைடு ஃபீல் பண்ண வச்சு, ஒரு சைடு ஹாப்பினஸ் கொடுத்து, ஒரு சைடு ஃபீல் பண்ண வச்சு அப்படியே ஒரு ட்ராவல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ திருப்பி இப்போ தான் ஒரு ஹாப்பி நியூஸ் வந்துச்சு, அதாவது பீட்டர்ஸ் வந்து லாஸ் வேகஸ் கிளம்பிட்டாங்க அவங்க பர்ஃபார்மென்ஸுக்குன்னு சொல்லி முடிக்காதப்ப பார்த்தீங்கன்னா ஜேஹோப் அட்டன் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்தது ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும் சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணியிருப்பீங்க. பட் அப்படி இல்லை, இன்னொரு நெகட்டிவ் நியூஸ்னு சொல்கிற மாதிரி, நெகட்டிவ் நியூஸ் பட் பாசிட்டிவ்னு சொல்கிற மாதிரி கோவிட் பாசிட்டிவ்னு சொல்லி ஜங்குக் வந்திருக்கு. இது உண்மையாக இல்லையான்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் கம்ப்ளீட்டாக பார்த்தபோது உண்மையாக இல்லையான்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி என்ன நியூஸாக இருந்தாலும் சரி உங்கள்ட்ட டப்பு டப்புன்னு கிடச்சிட்டேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அதேமாதிரி லைக் பட்டன் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு டப்பு டப்பு டப்புனா லைக் அழுத்தி உங்கள் லவ்வை காட்டுங்க. அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம டெலிகிராம்லேயும் இல்லை இன்ஸ்டாகிராமும் இருக்குது, அங்கே வந்து மட்டும் நியூஸஸ் தெரிஞ்சுக்கணும்னு மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ பெரிய சேட் நியூஸ் வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா 7 Wonders 7 Angels 7 7 சொல்லி சூப்பராக பேசியிருந்தோம். ஸோ கடைசியாக இருந்த பன்னி பாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி, க்யூட் பாய் எப்படி வேணால் சொல்கிற மாதிரி, எனர்ஜெட்டிக் பர்சன் எப்படி வேணால் சொல்லலாம், அப்படிப்பட்ட பர்சனுக்கே வந்து கோவிட் வந்துருச்சு. ஸோ பீட்டிஸில் எல்லா பர்சனுக்குமே கோவிட் வந்துச்சுன்னு சொல்ல மாதிரி உருவாயிடுச்சு. ஏன்னா தொடர்ந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு வரப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜங்கு கூட முடிஞ்சிருக்கு. இந்த கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 24 பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே கிளம்புனாங்க. ஜேஹோப்பை தவிர மற்ற எல்லா மெம்பர்ஸ் வந்து லாஸ் வேகஸ் கிளம்புனாங்க. ஜேஹோப்பை மட்டும் வீட்டில் குவாரண்டைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுவே ஒரு ஹார்ட் பிரேக்கு, ஏன் பாதி ஹார்ட்டை காணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ் தான் கிளம்புனாங்க. ஜங்குக் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 மெம்பர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நான் போய் ஸ்டேடியம் ரெடி பண்ணணும், ஸ்டேடியமில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அண்ட் கொஞ்சம் கைட்லைன்ஸ்லாம் பார்க்க வேண்டிய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கர்ஸ் அண்ட் அந்த எம்ப்ளாயிஸோட சேர்ந்து முன்னாடி ஃப்ளைட்டே பிடிச்சி கிளம்பிட்டான்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி கிளம்பி போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் PCR டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ சியோல் அதாவது கொரியல் எடுத்தது PCR டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் வந்துச்சு. ஸோ அதனால தான் பிரச்சனை இல்லாமல் லாஸ் வேகஸ் போனார். பட் அங்கே இறங்கினவுடனே 28ஆம் தேதி அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பி 2 தட்டி எடுத்திருக்காங்க. அதாவது 1 தட்டி தான் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 தட்டி டெஸ்ட் எடுத்திருக்காங்க. 2 தடையும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் வந்துருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜங்குக் தொண்டையில் வந்து கொஞ்சம் கரகரன்னு இருக்க மாதிரியும், ஒரு டிஸ்கம்ஃபர்டபுள் அதாவது ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபீல் மாதிரியும் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிகிட்ஸ் அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃபேன்ஸ்கிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு 28ஆம் தேதி கோவிட் இஸ் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு. இப்போ ஃபேன்ஸ் மனசு பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ரோ என் 2வது ஹார்ட்டு ஆட்டை என் மனசில் இல்லைங்க, கல் தாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே ஒரு க்ரையிங்லேயோ சேட்னஸ்லேயோ எல்லா எமோஷனையும் கலந்த மாதிரி ஒரு இதில் இருப்பீங்க. ஏன்னா இந்த ஒரு பயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா கிராமி வந்துட்டுருக்கு ஏப்ரல் கூடிய சீக்கிரமே. ஸோ உங்களுக்கே தெரியும் ஜங்குக்கை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா, அதை பார்க்க தானே நான் அந்த லைவே பார்க்குறேன், எனக்கு அவார்டாக முக்கியம். என் 7 பாய்ஸ் இந்த லவ்வபிள் ஐஸை பார்க்குறதும் அவங்க மூமெண்ட்ஸை பார்க்குறது தான் எனக்கு ஸ்பெஷலு. ஸோ அதை பார்க்க முடியாத மாதிரி ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் வந்து US தான் சொல்லணுமா. ஏன்னு கேட்டிங்கன்னா சவுத் கொரியாவில் இருக்க வரைக்கும் சவுத் கொரியாவோட ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ US போய் அங்கே அவர் குவாரண்டைனில் இருக்கார். ஸோ அவருக்கு என்ன தான் க்யூர் ஆகி வந்தாலும் அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி அவர் வர முடியுமா முடியாதான்னு தெரியல. நாங்கள் வந்து அங்கே இருக்க பெரிய பெரிய இன்சார்ஜஸ்ட்ட பேசுவோம், பேசி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணோம் சொல்லி பிகிட் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் எவ்வளோ பெஸ்ட்டான சூப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுப்போம். அண்ட் சீக்கிரம் வந்து ஜங்குக்கு ரிக்கவர் பண்ணி கூட்டுற பார்ப்போம். பட் அதை தாண்டி மற்றபடி எல்லாம் வந்து யூஎஸோட கைட்லைன்ஸ் தான், வருவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்ரெடி ஜேஹோப்பே வருவாரா மாட்டாருந்தப்போ இப்போ ஜங்குக்கும் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஆகிட்டுருக்கு. அண்ட் ரொம்பவே ஒஸ்ட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அண்ட் இது இல்லாமல் அவ்வளோ பெரிய கம்பெனி பிகிட்ஸ் வந்து எல்லா ஆர்மிஸ்ட்டையும் ரொம்பவே சாரி கேட்டிருக்காங்க. ஏன்னா உங்களை பார்த்திங்கன்னா அடுத்து ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்கோம், நாங்கள் எது பண்ண முடியாது, சுச்சுவேஷன் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதையும் ஜஸ்ட் ப்ரே ஃபார் ஜங்குக் அண்டு சன்ஷைனுக்கும் ஒரு சேர்த்து ஒரு அமேசிங்கான பிரேயர் ஜங்கு ஜேஹோப்புக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்ருப்போம், அண்ட் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வந்து நம்ம பர்சன்ஸ் கொடுத்து சீக்கிரம் கூப்பிட்டுருன்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம பாய்ஸ் இஸ் வெரி குட் அண்ட் எக்ஸலண்ட் அண்ட் எப்படி வேணால் சொல்கிற மாதிரி டாப்பில் இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க, நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்கள் லவ் அண்ட் உங்கள் ப்ரேயர்ஸ் மட்டும் மறக்காமல் கொடுத்துட்ருக்க வகையில் நம்ம சேனலை டெய்லி வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுற வகையிலன்னு சொல்லிட்டு விடைபெறேன். நான் ஆ ஜெய்ஸ்ராங்கி, டேக் கேர், பை பை, சேஃபாக இருங்க, பார்த்துக்கோங்க, மறக்காமல் ப்ரே பண்ணிக்கோங்க.
Tata. Thanks for watching. Woo! Thank you. Yeah, thank you. Okay, thank you. This is the moment. No turning back. One drop on your lips and the spell will take effect.